ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் பசிக்குதுன்னு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க, ஏதாவது கடையில் போய் நம்ம வாங்கி கொடுக்கணும். பட் கடையில் வாங்கி கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக இருக்காது, நமக்கும் வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைமில் இந்த மாதிரி மசாலா பூரி நம்ம வீட்லேயே தயார் பண்ணி கொடுக்கலாம். அது ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் சாப்பிடவும் குழந்தைங்க வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையிலேயே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அண்ட் கொண்டக்கடலை ரெண்டையும் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் இல்லைனா 9 மணி நேரம் அது ஊறினா தான் சீக்கிரம் வேகும். ஸோ அது ரெண்டையும் நான் வந்து நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 உருளைக்கிழங்கை வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டு அதையும் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 தக்காளியை அதே மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு மல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 5 பல் வந்து பூண்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை அண்ட் பச்சை பட்டாணி எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கை எடுத்து தனியாக எடுத்து நான் நல்லா தனியாக அதை மசிச்சுக்கிறேன். ஸோ இந்த பச்சை பட்டாணியும் கொண்டக்கடலையும் நீங்கள் நல்லா வந்து மசித்து விட்டுக்கோங்க. ஓரளவு வந்து கொஞ்சமாக வந்து அது மசிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க, ஃபுல்லாக எல்லா கடலையும் நம்ம மசிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து மசாலாவை வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. ஸோ இந்த 4 மசாலாவையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்க விடுங்க லைட்டாக தண்ணி விட்டு. ஸோ நல்லா இது கொதித்ததுக்கு அப்புறமா கடலை நம்ம ஊற வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே தண்ணியோடையே இதில் கொட்டிடலாம். பிகாஸ் அது கட்டியாக இருக்குது, அதனால் அதில் வேக வச்ச தண்ணியோடய சேர்த்தே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா கெட்டியாக இருக்குது. மசாலா பூரிக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து குழம்பு நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான பூரியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்க பூரி தான் நான் வாங்கியிருக்கேன் கடையில். ஸோ அதை வாங்கி எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பானிபூரி மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 7 பூரி எடுத்து இந்த மாதிரி நல்லா நான் நொறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது மேலே ஒரு 2 பூரியை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. திரும்பவும் இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே வந்து அந்த வெங்காயத்தை நம்ம வந்து தூவிட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதையும் வந்து கொஞ்சமாக தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.